ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு சில்போ சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 3 தான் மக்களை பார்க்க போகிறோம். ஆமாம் மக்களே, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சோடனே டெடி இருக்குது. இந்த தடவையும் நம்ம தோற்றுருவோம்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அதனால் விளையாண்டு பார்த்தா தானே தெரியும். அதனாலே விளையாடியே பார்த்துருவோமே. இப்போ என்ன, ஏன்டா ரொம்ப நாள் வீடியோ போடல, மறந்துட்டியாங்கள்லாம் அப்படின்லாம் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் மறக்கலை, ஊருக்கு போயிட்டேன் அதனால்தான். அதனால் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. இல்லைங்க, சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுப்போம், ரொம்ப சவுண்டு கேட்குது, அலருது. அதனால் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களெலாம் நான் மறக்கவே மாட்டேன். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்களேன், நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து அங்கே போட்டுடலாம், மேலே போய் அந்த இடத்துல போய் கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிழவனையும் கிழவினையும் கூப்பிட்ருவோமா? தாய் கிழவி வருவாளா வரமாட்டாளான்னு தெரில, கூப்பிட்ருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்கும், என்ன பாருங்கள். கேட்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ, கிராணி சாப்டர் 3 விளையாண்டது, வாய்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்த அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஐயோ கிளவி வந்துட்டான், தாய் கிளவி வந்துட்டான். ஏய் படுவா, எங்கடா போகிற? ஏய் நில்றா, இங்கே தாண்டி இருக்கேவா. ஏய் நில்றா, என்னால் ஓட முடியாது. ஏய் போடி அப்படின்ட்டு அவளை கழட்டி விட்டாச்சு அங்கேயே தாய் கிளவியை. இப்போ வந்து இதை உடச்சிருவோம். உடச்சா என்ன இருக்குது? பேட்லாக்கி இருக்குது மக்களே. ஐயோ தாய் கிழவி, ஏய் இந்த வந்துட்டு, ஏய் இங்கடா, ஏய் நில்றா. நம் ஏ போடி, நான் மேலே ஏறி போயிட்டேன் அப்படியே, எப்படியோ தப்பிச்சு தாய் கிழவிக்கிட்டேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்களேன், இங்கே வந்து காயின் இருக்குது, மறந்துடாதீங்க, காயின் இருக்குது. கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தாய் கிழவி. இதில் பார்த்து போடுங்க, தாய் கிழவி தானே. வாய்ஸ் நல்லாயிருக்கு ப்ரோன்றாங்க. இனிமேல் இப்படியே போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் இனிமேல் இப்படியே போடுறேன் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ஆளில் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் போட்டு ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்ருங்க. அவள் தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே கட்ட இருக்கு, இதை எடுத்துருவோம் மெதுவாக, அப்படியே உட்காந்து எடுப்போம். அப்பா எடுத்துகிட்டு போகலாம் போச்சு. ஏன்டா டே, 2.5 நிமிஷம் தாண்டா இருக்குது, 3 நிமிஷம் கூட முழுசாகலடா, அதுக்குள்ளே சாவடிச்சிட்டிங்களே. முடியலை, ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ வந்து ஸ்லெண்ட்ரி நான் உசுப்பேத்துவோம்மா, கிழவனையும் கிழவியும். இப்போ வந்து இந்த பொம்மையை எடுத்துருவோம், கிழவனும் கிழவியும் அப்படியே ஆட்டம் ஆடுவாங்க. ஸ்லெண்ட்ரி நான் வேறு நம்மளை தொல்லை பண்ணுவா. கொஞ்ச நேரம் போக போக கிழவனும் கிழவியும் வர மாதிரியே தெரிலையே. என்ன பிள்ளையோட ஹார்ட்டை திருடி வச்சுருக்கேன், நீ வரமாட்டேங்கிற? ஆ வா கிழவி. ஏய் என் பிள்ளையோட பொம்மையை குடுறா, அழுகுறாவ, முடிஞ்சா வந்து வாங்கிக்கோடி. வா 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 வா, ஓடியா ஓடியா ஓடியா, நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம். எங்கடா இருக்கா டே, எங்கடா இருக்கா? நான் இந்த சைடு வந்துட்டேன் டி கிழவி. இப்படி வா கிழவி, வர மாதிரி தெரில கிழவி. எங்க ஏய், என்ன அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டே? என் பொள்ளையோட பொம்மையை குடுறாளே. ஏய் குடுறா, என் புருஷனை கூப்பிட்றேன் நில்லு. ஓயா யோ, வந்து கேளியா. ஏய் குடுறா, என் பிள்ளை பொம்மையா டே, முடிஞ்சா வந்து வாங்கிக்கோயா. யோ வாயா வாயா, வந்து பிடிச்சிப்பாரு வா. டேய் வாடா டேய், வந்து பிடிச்சிப்பாரா ஸ்லெண்ட்ரினா. ஓடியா அண்ணே, அண்ணே நீ ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே, நான் உன்னே ஒன்றும் பண்ண மாட்டேனே அண்ணே, ப்ளீஸ் நீ நீ சாவடிச்சிடாதீங்கண்ணே. என்னையவா பயமுறுத்துனே, சாவடி அண்ணே. நீ பழி வாங்க வேண்டாம், நான் உன்னே வந்து செத்து போவிடா. நீனே எங்கள் அப்பா அம்மா உன்னைய சும்மா விட மாட்டாங்க. போடி போடி. இப்போ வந்து இப்போ வந்து காக்காவை நம்ம போட்டு தாக்கிடுவோம். கன்று எடுத்துடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு. கன்று தேவை, இல்லைனா உண்டிகோல் தேவை, அதுக்கு வெப்பன் கீ தேவை. இங்கே ஷெட் கீ தான் இருக்குது, ஷெட் கீ இருக்கட்டும் விடுங்க, அது ஒரு மூலையில் இருக்கட்டும். இப்போ வந்து ஷெட் கீயை வந்து நம்ம இது கீழே போட்டுருவோம், குதிச்சு அப்படியே அது கீழே போட்டு. இப்போ வந்து எங்கே கிழவி வராளா? வரல, கிழவி வரல. வந்து இங்கே வெப்பன் கீ இருக்குது, போடு வேறு லெவலு, போடு வெப்பன் கீ, திறந்துடுவோம். எங்கே என்ன திறக்க மாட்டேது? ஆ திறந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்களே இதை எடுத்தாச்சு, கல் மட்டும் எடுக்கணும்.
கல்லெடுத்தார் பட்டு பட்டு நடிச்சிடலாம். கிழவனையும் கிழவியும் தாய் கிழவியும் எங்கே மேலே போய் பார்ப்போம் இருக்காளான்னு. எப்படி இருந்தாலும் புல்லட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல, கல் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் சேப்பா கிழவியை காணோம், தேடுவோம் நெல்லுங்க. காணுமே எங்கே போயிருப்பா, கீழே போய் தேடி பார்ப்போம். ஏய் என்னடா டே, என் பிள்ளைய சாவடிச்சிட்டியடா டே, நில்றா வரேன், எங்கடா ஓடுறே, எனக்கு முட்டி வலிடா டே, வாடா டே. உனக்கு முட்டி வலியாச்சு, என்ன வழியோ இருந்துட்டு போகுது, நீ வாடி ஏய், வாடி வாடி மேலே ஏறி வாடி முடிஞ்சா. கிழவி கொஞ்ச நேரம் ஆட்டம் கட்டி திரும்ப கீழே போனால் காணும், திரும்ப வரா. ஏய் வரண்டா டே, டே வாடா டே, போடு ஒரே அடி மட்டுன்னு செத்து போயிட்டான். ஐயோ என்னை அடிச்சு விட்டானே அப்படின்னு புருஷங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் போல. அவனே அடிச்சு விட்டாச்சு, அவன் சட்டையிலே பார்த்து அடிச்சிருவான், அப்புறம் கண் எடுத்துடலாம். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும், ஏய் என் புருஷன் என்னடா பண்ணடே, உன் புருஷன் பக்கத்துலேயே நீனும் போய் படுத்து கிடப்போ அப்படின்ட்டு அடிச்சு முடிச்சுட்டு இங்கிட்ட வந்து இதை எடுத்துப்போம், குரோபாரை. எங்கே இதோ இங்கே இருக்குது குரோபாரை, எடுத்துகிட்டு கண்ணு அந்த ஆள் எடுத்துருவானோ கிழட்டு பைய, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இதை போட்டுட்டு கன் எடுத்து இதுக்குள்ளே போட்டுரும். கிழவனுக்கு தான் முதுகொலியாச்சே, அதனால் எடுக்க முடியாது. இது வழியாக போட்டு குரோபாரை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆமாம், இப்போ வந்து ஏதாச்சும் பெரிய இதுவாக தான் இருக்கும். பார்த்தா தீப்பெட்டி இருக்குது. சி, இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு ஒரு வேங்கை வெறியோட போனால் கிழவன். ஏய் டேய் நல்றா டேய், என் பொண்டாட்டியை ஏண்டா சுட்ட, ஏய் சாவுடா செத்துப்போ, என் புருஷனோட கண்ணே வாங்கிட்டியா அப்படின்ட்டு அடிச்சு விட்டா. ஐயோ அடிச்சு விட்டான்ட்டு சரியான வெறியில் அந்த கிழவி மேலேயும் கிழவ மேலேயும். உன் பிள்ளைய கொண்டதுக்கு என்னை சாவடிச்சிட்டில அப்படின்ட்டு உண்டிகோல் எடுத்துட்டு போனேங்க போய். அப்புறம் பார்த்தா போனேன் சுல்லான்னு, அப்புறம் பார்த்தா புல்லட் இல்லை வந்துட்டேன், வந்துட்டு புல்லட் தேன்னு டப்பு 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 டப்புன்னு கிடைக்கல. அப்புறம் தேடி எப்படியோ எடுத்துகிட்டு வந்து கிழவனையும் கிழவியும் கூப்பிட்டா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. கிழவா ஒடியா, கிழவா ஒடியாடாடே, கிழவா வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் அந்த கிளாஸை உடச்சிடலான்ட்டு உடச்சாச்சுங்க. எங்கே இன்னொன்று காணோம், எங்கே போணுச்சு இன்னொன்று, இதோ இங்கே ஒன்றுக்கு இதையும் எடுத்து உடச்ச இது பண்ணிடலாம். கீழே தள்ளி விட்டா அந்த ஜாடி உடையாதா, என்ன இவங்க இது பண்ணி வச்சுருக்கான்னு. ஐயோ கிழவி ஏய், ஏன்னு சொல்கிறதுக்குள்ளே அவனை போட்டு தக்கிட்டேன் பார்த்தியா. கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்திலே கடை, நான் போய் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே தண்ணீர் ஒப்பி வச்சுட்டு பேன்லாக்கி இருக்கிற இடத்து போட்டு வந்துடுறேன். இங்கே தண்ணியை ரொப்பியாச்சே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேன்லாக் எடுத்து போயிடுவோம். இப்போ வந்து இங்கே இந்த ஜாடி வைக்கணுமா இல்லை இங்கே வைக்கணுமா, இங்கி பிங்கி பாங்கி இங்கே தான் வைக்கணும், வச்சிடலாம். என்ன வச்சாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்களேன், இப்போ வந்து நம்ம வந்து போயிடலாம். இங்கே வந்து ஷெட்கி இருக்குது, ஷெட்கி எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிடுவோம். எங்கே ஷெட்கி காணுமே, ம் ஒன்றுமே இல்லை ஒயரு, ஷெட்கியே காணுமேன்னு நான் பாட்டி இது பண்ணிகிட்ருக்கேன். ஷெட்கி கையில் தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரில. சரி விடுங்க, எதுக்கோ நம்ம ரெண்டு கல் எடுத்து வச்சுக்கிட்டோம், தேவைப்படும்ல உண்டிகோல் எடுத்தா, அதுக்காக இப்போ வந்து ட்ரெயின்க்கு இங்கேயே போட்டுருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெயின்க்கு இங்கே தான் இருக்குது, அப்புறம் நான் மறந்துட்டேன்னா நீங்கள் தானே ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு. நம்ம வந்து லைவ் போடலான் இருக்கோங்க, லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏய் நில்றா, நீ லைவ் போட போறியா, நான் ஒன்று மண்டே உடைக்கிறேன், வாடாடே. முடிஞ்சால் வந்து தரத்தி பிடிச்சி பாரு, பிடிச்சி பாரு, வா 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 அப்படின்ட்டேன். இப்படியே போயிட்டுருந்தேங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை தான் சேர்த்தேன், டப்புன்னு என்னன்னு தெரில, பச்சக்குன்னு அடிச்சு விட்டாங்க கிளவே ஓப்பன் பண்ணி. என் பொண்டாட்டியே வாடா தாலே விட்ட அப்படின்ட்டு அடிச்சு விட்டான் கிழவன். இங்கே இருக்கான், அப்புறம் கிழவன் இருந்தால் நம்ம தண்ணி முள்ள முடியாதே அப்படின்னு கிழவன் பார்த்தான். நம்ம அப்படியே சுற்றி வந்து எடுத்துட்டோம் தண்ணியை, எடுத்துட்டேங்க. இந்த ஜாடிக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கும் தெரில, இது கேம் விளையாடுற எனக்கும் தெரில, பார்க்குற உங்களுக்கும் தெரில, என்ன பண்ணுறது. லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இந்த தடவையும் வந்து கிழவி பொழிச்சுன்னு அடிச்சு போடுவான். ஏய் என் புருஷனை திட்டினியாடா நீனு அப்படின்னு. சே விடுங்க, இந்த தடவையாச்சும் போய் வச்சுருவோம் அப்படின்ட்டு வச்சாச்சுங்க. எப்படியோ தண்ணியை ரொப்பிட்டு
வச்சோனே ஞாபகம் வருது பேட்லாக் கீ தேவை, போய் பேட்லாக் கீ எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிளவி போகிறான். சௌக்கியமா சௌக்கியமா, என்னடி பாட்டெல்லாம் பலமாக இருக்குன்ட்டு நம்மளும் வந்தாச்சு. சரி எவளாச்சும் வருவா அப்படின்ட்டு, ஐயோ ஐயோ கிளவி வரா கிளவி ஓடியா ஓடியா அப்படின்ட்டு சாவுடி அப்படின்ட்டு சொப்பன சுந்தியை அடிச்சிட்டோம். அப்புறம் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் மண்டையை உடச்சிருவோம் அப்படின்ட்டு பார்த்தா கிளவி வந்துட்டான். ஐயோ புல்லட் காலி அப்படின்னு பார்த்தா மெசேஜ் வருது. என்னது 2 நிமிஷம் 2 நிமிஷம் 30 செகண்ட் 30 செகண்டா என்னடா இது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் செத்து கிடக்காக வேற லெவல் எப்படி இறக்கும் ஒன்று புரியலை. அப்புறம் இதில் பார்த்தா புல்லட்டே இல்லை கிளவங்கிட்ட, எதுக்கு தான் வச்சுருக்கான் எனக்கும் தெரில, எப்படி அடிப்பான்னு அவனுக்கும் தெரில. அன்லிமிட்டெட் புல்லட் போல் அவனுக்கு மட்டும் வந்து நம்ம பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே பேட்லாக்கை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதாச்சும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா சூப்பராக தான் இருந்துச்சு. ஒயர் கிடச்சிருக்குங்க, கேபிள், எலக்ட்ரிக் கேபிளு, அதை எடுத்துகிட்டு போய் ஷெட்கி கிட்டே இது பண்ணிடுவோம், இன்வெர்ட்ருக்கிட்ட எழுங்க. அதுக்கு முன்னாடி அடிச்சிட போகிற கிளவை அது வேறு திக்கு திக்குன்றிருக்கு. நம்ம மேலே வந்தாச்சுங்க, மேலே வந்து அந்த புல்லட் எடுத்து இந்த காக்காவை சுட்டுறலாம், சனியம் பிடிச்ச காக்காவை அப்படின்னு ஒரே போடு செத்து தொலை கேட்டால் கொடுக்க மாட்டேன்ருச்சு. அதனால் இப்போ வந்து இதை கீழே போட்டுட்டு நம்ம வந்து இந்த கன் எடுத்துப்போம். கன் எடுத்துட்டு இப்போ வந்து கீழே போய்ப்போம். கீழே போய் கிளவனையும் கிளவியும் காக்கா சுட்டனால கோவமாகறாங்க. சௌக்கியமான் பாடிட்டு வந்தில சாவடி, ஏய் என் பொண்டாட்டியே சுட்டுடியடா, ஏய் நீனும் போய் சேர்றா போடா அப்படின்ட்டு ஒரே போட்டு ரெண்டு பேத்தையும் மட்டு திட்டுன்னு போட்டாச்சு. நம்மளாம் யார், ஃப்ரீ ஃபயர் பிளேயரு, பப்ஜி பிளேயரில் ஏன் சொல்கிறேன் நான், ஃப்ரீ ஃபயர் சொன்னால் பப்ஜிக்கு வச்சுப்பீங்க, பப்ஜியை சொன்னால் ஃப்ரீ ஃபயருக்கு வச்சுப்பீங்க, ரெண்டு பேரும் வச்சுக்கூடாதுல்ல. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட இது இருக்குது ஹேண்டிலு, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி காயின் தேவை, மேலே பார்த்தோல அந்த காயினு எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி இதை போய் கீழே போட்டுருவோம், கீழே போட்டுருவோம். இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டே பார்க்கவே இல்லை ஏதாச்சும் இருக்கா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போனோம். கீழே போய் அங்கேயும் அடிச்சிட போகிறா கிளவி, பயமாக இருக்குது திக்கு 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 திக்குன்னு இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்து அந்த இதை போட்டுருவோம், அந்த ஆன் ஆகணும்ல, அது ஃபஸ்ட்டு இது தேவை. அதனால் இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டுருவோம். இங்கே போட்டு கன் எடுத்துகிட்டு போய் ஐயோ கிளவி வந்துட்டான் அதுக்குள்ளே, சரி கிளவி வந்துட்டான் இங்கேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரே போடு செத்து தொலை அப்படின்னு. புருஷே ஒன்றே வருவானே, எங்கே காணும், பொண்டாட்டி மேலே அக்கறையே இல்லையாடா உனக்கு, சீக்கிரம் வாடா ஓடியாடா, ரே பொண்டாட்டி மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை உனக்கு, அதெல்லாம் என்ன சொல்ல. ஏய் என் பொண்டாட்டியை தாக்கிட்டு எனக்கு என் பொண்டாட்டி மேலே அக்கறை இல்லைன்னு கோத்துறியா, எனக்கு அப்புறம் நைட்டு சோறு கிடைக்காதுரா அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டான். கிழவனோட ஆவி என்கிட்ட பேசுதுங்க அடிக்கடி, என்ன பண்ண நம்ம தான் ஜீனியஸ் ஆகிட்டோமே. ஆமாம், எப்படியோ 9 சப்ஸ்கிரைபர்லேருந்து 14 வந்துடுச்சுங்க, எல்லாம் உங்களால் தான். தேங்க்ஸ், லைவ் போடுறேன், மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. என்ன லைவ் போடலான்னு சொல்லுங்கள், நாளைக்கு நாளைக்கு போட முடிஞ்சால் போடுறேங்க. இல்லைனா ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஆமாம் இதையும் மறந்துட்டேன் கமெண்ட் பாக்ஸில், ப்ரோ பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் என்னாச்சு, ஃபோர்ஸ் என்னாச்சு, போடவே இல்லை ப்ரோ நீங்கள் அப்படின்றீங்க. நான் போடுறேன் ப்ரோ, ஊருக்கு போயிட்டேன் ப்ரோ அதனால்தான். ஓகேவா ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லோரும். கொஞ்சம் நம்ம காயின் எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன், ஒரு 3-4 நாள் ஆகும், ஆனால் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. நீங்களும் என்கிட்ட பேசலாம், எனி டைம் ஃப்ரீ தான். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயின் போட்டு டிக்கெட் எடுத்துருவோம். டிக்கெட் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் ஆகுமான்னு தெரில, இங்கேயா என்ன கை இதுவாகுது, இன்னும் ஓப்பன் ஆகலை. ஐயோ போச்சு, என்னமோ ஆச்சு, இது வேறு நொய் நொயின்னு சவுண்டு போடுது. எப்போ அடி ஓப்பன் ஆகிடுச்சுங்க, எப்படியோ ஷார்ட்கனில் வேறு புல்லட்டில் புல்லட் போய் லோட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி கிளவியனும் கிளவியும் வந்துட போகிறாங்க. இங்கே இப்போ இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் வேறு எங்கே இருக்குன்னு தெரிலையே.
சரி விடுங்க, நம்ம சுற்றி போவோம் எதுக்கும். ஆமாம் சுற்றி போவோம். எங்கே? இப்படியே சுற்றி போவோம். கதவு வேறு ஓப்பனில் இருக்குது. இப்படி போகிறதுக்கு முன்னாடி இல்லைங்க, இங்கே ஒரு புல்லட் இருக்கும், அதை எடுத்து லோட் பண்ணிவிட்டு ரெண்டு புல்லட்டாக இருக்கணும். கிளவி முடிஞ்சோடனே கிளவி வந்துட்டானா எனக்கு சொல்லி வாயமுள்ள கிளவி வந்துட்டான் சாவடி அப்படின்ட்டு. 2.5 நிமிஷம் சரி விடுங்க. இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணிடுவோம், ஒயரை கனெக்ட் பண்ணிடுவோம். எப்பா கனெக்ட் பண்ணியாச்சு. கன் எடுத்துப்போம். கன் எடுத்துகிட்டு எங்கே இதை அழுத்திப்போம். கிளைய வந்துட்டானா கன்று? என்னதே ஒயரே இது பண்ணுமா? லே போட்டேன்டா, என்னடா இப்படி சொல்கிறீங்க? உங்களை பாவீங்களா, எனக்கு தான் கண் எதுவும் தெரிலையா? ஐயோ கிளைய வர சவுண்டு வேறு கேட்குது. வந்து வந்துட்டோம். ஏய் என் பொண்டாட்டியை சுட்டுட்டீடா, ஓ செத்து போடா. ஏய் தேங்க்ஸ்டா கிளைவா, இங்கே தான் இருக்குது. நல்ல வேலை கனெக்ட் பண்ணல போல, மறந்துட்டேன் அதனால தான் கனெக்ட் பண்ணல. சரி இப்போ கன் எடுத்துகிட்டு போய் ரீலோட் பண்ணிப்போம். அவள் தான் முடிஞ்சிச்சுங்க. இனிமேல் போய் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் வேலை. கிளவனையும் கிளவியும் போட்டு தாக்கிட்டு கனெக்ட் பண்ணோம். போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆலில் தட்டி விட்ருங்க. லைக் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் நம்ம ஃபேமிலி ஆக முடியும். நீங்கள் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டே போய் எலக்ட்ரிக் அந்த இது கிடக்கும் போல் கனெக்டிங், அதை போய் ஆன் பண்ணி விட்ருவோம், சாத்திடுவோம். அப்போ தான் கிளவி வரப்போ டோர் சவுண்டு திறந்தா நம்மளுக்கு கேட்கும். உங்களுக்கு இல்லை, எனக்கு கேட்கும் சவுண்டு. உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது பண்ணுங்கள். ஏன் ப்ரோ இத்தனை தடவை கேட்குறீங்க, மைக் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ மைக்கெலாம் வாங்கலை, மைக் வந்து செஞ்ச மைக்கு தான். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். நல்லா கேட்டுச்சுன்னா சொல்லுங்கள், கேட்கலன்னா வாங்க முடியாது. நம்மளால் வாங்குகிற அளவுக்குலாம் அவ்வளோ பணக்காரங்களாம் இல்லை. நம்ம மிடில் கிளாஸ் தான் நம்ம எல்லோரும். நான் மிடில் கிளாஸ் தான் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், இதெல்லாம் டோர்லாம் சாத்திட்டு கிளம்பலான்னு ரெடி ஆகிறப்ப தான் கிளவனையும் கிளவியும் ஒரு போடு போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படியே சக்கு 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 கீழே போட்டு கிளவனையும் கிளவியும் காணுன்னு பார்த்தா எங்கே இந்த இல்லைங்க இந்த வண்டா கிளவி வா 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 சாவு. எங்கே கிளவனை காணும்? இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே காணும்? டே கிளவா 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 வா கிளவா, ஒடியா 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 ஒடியாடா. டேய் டேய் சோத்துக்கு சித்தவனே, ஒடியாடா வேகமா. அட சே என்ன வரமாட்டிங்கிறான் கிளவா? டேய் நில்றா வரேன்டா. டேய் 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 சாவுடா, டேய் சாவு போ அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்களேன் அவள் தான் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஓகேவா? ஆமாம் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளவி வந்து டப்புன்னு அடிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீட் எ ட்ரெயின் கீயா? ஐயையோ ஆமாம், மேலேயே போட்ட ட்ரெயின் கீ எடுத்து சொருவலையே அப்படின்ட்டு வேக வேக வேகமாக ஓடனேங்க. ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து அச்சக்குன்னு ஒரு சாத்து, அப்புறம் போய் பச்சக்குன்னு ஒரு சாத்து இது பண்ணி ட்ரெயின் கீயை போட்டேன். ஐ நீ ட்ரெயின் கீன்னு வருது திரும்ப. அடையே ட்ரெயின் கீ தான் என் கையில் இருக்கே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஓகேவா? அவள் தாங்க, யாருமே இல்லை. என்ன இடிக்குது அப்பா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டம்முன்னு திறந்துட்டு ஒரே ஓட்டம் குடு 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 குடுன்னு ஓடியாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ஆலில் தட்டி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே. பாய்.